Tripper online stock clearance sale buy to get to free only at www.tripperindia.com link in description. sweetkadai.com திருநெல்வேலி ஹல்வா போன்ற நம்ம ஒரு ஃபேமஸ் தின்பண்டங்களை இப்போவே ஆர்டர் பண்ணுங்க. ஏன்னா எஸ்பிபி அவர்கள் இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகள் பாடக்கூடிய அளவுக்கு அற்புதமான குரல் வளம் உள்ளவராகவே இருந்தார். அந்த அந்த அவருடைய அந்த குரல் வளம் இன்னமும் அழகா இருந்தது. அதை வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இழப்பு நிச்சயமா. அப்போ அந்த பாடல்களை பாடி முடிச்சுட்டு வரிகளை ரொம்ப நேரம் சலாகித்து பேசி இருந்துட்டு அதுக்கு பிறகு எங்களோட உட்காந்து ஒரு 3/4 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். அதுதான் எனக்கு முதல் முறையா அவரோட அவ்வளவு நெருக்கமான ஒரு அனுபவம் வந்தது. என்னன்னா அவர் வாழ்க்கையில கடந்து வந்த விஷயங்கள், ராஜா சாரோட அவருக்கு இருந்த அனுபவங்கள், அந்த அந்த நட்பு ரீதியான அவருடைய அந்த உரையாடல். எஸ்பிபி சார் வந்து சூப்பர் ஸ்டாரோட ஓபனிங் சாங் எல்லாமே பாடுறது ஒரு தனி எனர்ஜி அது கொடுக்கறது அப்படிங்கிறது. அண்ணாத்த படத்துல வந்து அது நடந்துடுச்சு அப்படிங்கிறது திருப்பியும் வந்து ஒரு ஒரு விதமான வேற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குது அது. அண்ட் அந்த படத்துல வந்து நீங்களும் இருக்கீங்க அண்ட் அந்த ஓபனிங் சாங் நீங்க தான் எழுதியிருக்கீங்க. எஸ்பிபி சார் சொன்னாரு ரொம்ப அற்புதமா இருக்கு கவிஞரே, இந்த வரிகள் பெருசும் பெருசா பேசப்படும், இந்த வரிகள் ரொம்ப வந்து பெரிய அங்கீகாரத்தை பெறும். அப்போ தனியா நான் போய் நிக்கிறப்போ அப்படி கை கட்டிட்டு ஒதுங்கி மரியாதை நின்று எதுக்கு அப்படி ஒதுங்கி நிக்கிறீங்க வாங்க எடுத்து அணைச்சு வந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு. அந்த அனுபவம் தான் அதுக்கு பிறகு அப்போ அப்போ பார்த்துட்டு வந்ததுதான் அவர் இல்லை அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய வருத்தம். எதிர்பார்க்கலாமா சார் எஸ்பிபி சார் பாடும் போது வீடியோ ஏதாவது ஷூட் பண்ணீங்களா? பர்சன்ஸ் வித் தாராள இன்னைக்கு என் கூட லிரிசிஸ் விவேகா இருக்காரு சார். வணக்கம். வணக்கம். ஸோ இந்த ஒரு சில நாட்களாக பார்த்தீங்கன்னா மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு எஸ்பெஷலி ஒரு பெரிய லாஸ் லெஜெண்டரி பர்சனாலிட்டினே சொல்லலாம். பல விஷயங்கள் அவர் வந்து எக்ஸல் பண்ணியிருக்காரு. எஸ்பிபி சார் அவர் நம்ம கூட இல்லை இப்போ அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு லிரிசிஸ்டாகவும் சரி சின்ன வயசுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் அவருடைய பாடல் கேட்டு வளர்ந்துருப்பீங்க, அவருடைய ஃபேனாக தான் இருந்திருப்பீங்க. ஒரு ஃபேனாகவும் சரி உங்களுக்கு எவ்வளோ தூரம் அது கஷ்டத்தை தருது, எவ்வளோ தூரம் அந்த லாஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நிச்சயமா ஒரு சராசரி மனிதனா எனக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் தான். ஏன்னா நான் வந்து ஒரு 1.5 தெரு கொண்ட ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவன். அப்போ வந்து யாரு எந்த சிங்கரு எந்த கவிஞர் எந்த இயக்குனருங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்காத ஒரு இடத்துல நான் வந்து இருந்தவன். அதனால பாடல்களை கேட்டு கேட்டு ரசித்தது தானே ஒழிய இது யாருடைய பாடல் அப்படின்னு பிரித்தெல்லாம் தெரியாது. எனக்கு வந்து சுசீலா அவர்கள் குரலுக்கும் ஜானகி அவர்கள் குரலுக்குமே கூட வித்தியாசம் தெரியாது ஆரம்பத்துல. எல்லா பெண் குரல் தான், எல்லா ஆண் குரல் தான், ஆனா அந்த பாடல்களை கேட்டு கேட்டு ரசித்து கொண்டே இருப்போம். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா நாம ரசித்ததின் பெரும்பான்மை பாடல் யாருதுன்னா எஸ்பிபி அவர்கள் தான் இருக்கு. அதுக்கு பிறகு அவர் மேல பெரிய காதல் வருது, அவருடைய பாடல்களை தேடி தேடி கேட்கிறோம், அந்த பாடல்கள்ல நம்ம வந்து நம் வசம் இழக்கிறோம். அது மாதிரி அதுக்கு பிறகு நான் வந்து பாடல் எழுத வரேன். பாடல் எழுத வந்த உடனே அந்த ஆளுமையை நேராக சந்திக்கிற வாய்ப்பு என்னுடைய 2வது பாடல்லே கிடைக்குது. அதுக்கு பிறகு அவரோட நிறைய நெருக்கம், அவர் வந்து நிறைய ரெக்கார்டிங் டைத்துல வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு, அப்புறம் போன்ல பேசியிருக்கோம் நிறைய நேரம். நிறைய ரெக்கார்டிங் என்னால போக முடியாத ஒரு சூழல் இருக்கும், ஒரே நேரத்துல 2-3 ரெக்கார்டிங் நடந்திருக்கும், அதனால வாய்ஸ் மிக்சிங்க்கு போக முடியாது. அப்போ அவங்க வாய்ஸ் மிக்சிங் நடந்ததுன்னா அங்கிருந்து எனக்கு கால் பண்ணுவாங்க, சார் இந்த லிரிக்ஸ் எப்படி இங்க அப்படின்னு வாங்க சார் இப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அல்லது சின்ன சின்ன கரெக்ஷன் வேணும்னா செஞ்சு கொடுப்போம். அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய அவரோட இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கு. தனிப்பட்ட முறையில ஒரு சாதாரண மனிதனாகவும் ஒரு ரசிகனாகவும் பெரிய இழப்பு, அதே போல அவரோட பணியாற்றி இருக்கிறேன் என்று தொழில் ரீதியாகவும் எனக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா எஸ்பிபி அவர்கள் இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகள் பாடக்கூடிய அளவுக்கு அற்புதமான குரல் வளம் உள்ளவராகவே இருந்தார். அந்த அந்த அவருடைய அந்த குரல் வளம் இன்னமும் அழகா இருந்தது. அதை வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இழப்பு நிச்சயமா. உங்களோட 2வது படத்துலயே வந்து அவர் கூட ஒர்க் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் என்டர்ட் த இண்டஸ்ட்ரி அப்போ, ஸோ சார் வந்து அப்போவுமே வந்து பல பாடல்கள் படி பல சாதனைகள் பண்ணியிருந்திருப்பாரு. எப்படி இருந்தது சார் அந்த முதல் சந்திப்பு, உங்க மனநிலை என்னவாக இருந்தது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது? நிச்சயமா ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் அவர், அப்பவே வந்து அவங்க உச்சத்தில் இருந்த ஒரு பாடகர். என்னன்னா எனக்கு வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ்ல இருந்து கால் பண்ணாங்க, இது மாதிரி நாளை காலையில வந்து உங்க பாடலை பாடுறதுக்கு எஸ்பிபி சார் வராங்க, நீங்க வந்து ஒரு 10:00 வந்து ஏவிஎம் ஜி தியேட்டருக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக். ஏன்னா நம்ம வந்து சின்ன வயதுல இருந்து ஒரு கனவு நாயகனாக பார்த்த ஒரு மாமனிதர் அவரை போய் நம்ம வெகு சீக்கிரத்துல சந்திக்க போறோம், நம்முடைய 2வது பாட்டே அவர் பாடுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு
மறுநாள் காலையில நேரத்தாவே போயிட்டேன். அவங்க 10 மணிக்குனா 9 மணிக்கே அங்க போய் ஆஜராயாச்சு. அப்புறம் வந்தாரு, அவர் வந்தாரு, குறிப்பெடுத்துக்கிட்டாரு பாடல்களை எல்லாம் எழுதிக்கிட்டு. யார் பாடலாசிரியர் கேட்டாரு. இதோ புது பாடலாசிரியர் விவேகா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ஒரு ஓரமா உட்காந்துருந்தேன். என்னை நோக்கி ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. அந்த சிரிப்பு அப்படியே இன்னும் மனசுல இருக்கு, ஏன்னா முதல் சிரிப்பு இல்லையா என்னை பார்த்து சிரிச்சது, அப்போ வந்து அப்படியே மனசுல இருக்கு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பாடல் பாடி முடிச்சுட்டு ரொம்ப சிறப்பா இருக்கு, நல்லா இருக்குன்னு வாழ்த்து. தாவணியே என்ன மயக்கிறேங்கிற பாடல், வானத்தை போல படத்துல விஜயகாந்த் மீனா நடிச்ச படம் அது. அந்த தாவணியே என்ன மயக்கிறே அந்த பாடல் பாடி முடிச்சுட்டு போகும்போது வாழ்த்துக்கள்னு தட்டி கொடுத்துட்டு நல்லா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்கு பிறகு நிறைய தொடர்ந்தது. ஆனா அந்த முதல் அனுபவம் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம் அவரோட எனக்கு நிகழ்ந்தது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி முதல் சந்திப்பு வந்து எப்போதுமே ரொம்ப ஸ்பெஷல், மறக்க முடியாமல் நம்மளுடைய மனசில் ஒரு பெரிய இடம் பிடிச்சிருக்கும். பட் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நிறைய அவருடைய பர்சனலாக பேசியிருப்பீங்க, நிறைய கான்வர்சேஷன்ஸ் வந்து நடந்திருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள. ஸோ ஏதாவது மறக்க முடியாத கான்வர்சேஷன் பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? நிறைய இருக்கு. உதாரணமாக ஒரு படம், உயிரோசை என்கிற ஒரு படம், அரவிந்த் ஸ்ரீராம் என்கிற ஒரு இசையமைப்பாளர். அவர் வந்து ஒரு பாடலில் புகழ் பெற்றவர். எந்த பாடல்னா நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு ஒரு பக்தி பாடல். நீங்க வந்து பக்தி கண்ணோட்டம் உள்ள அத்தனை பேரும் கேட்ட பாடலா இருக்கும் அந்த பாட்டு. திருவண்ணாமலையில திரும்புற பக்கம்லாம் அந்த பாட்டா இருக்கும். இன்னமும் அந்த பாட்டு தான், நீங்க எந்த கோயில்ல போனீங்கனாலும் எந்த ஆன்மீக தலங்கள்ல போனீங்களும் இந்த பாட்டை தவிர்க்கவே முடியாது, அவ்வளவு முக்கியமான பாடல். அந்த பாட்டை கம்போஸ் பண்ணவர் அதை வந்து எஸ்பிபி சார் பாடியிருந்தாரு. அதனால அந்த இசையமைப்பாளர் மேல அவருக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் உண்டு. மத்த அதாவது பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள்லாம் அவர் பார்த்தவர், செஞ்சானிலிருந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இருந்து இந்தியில இருக்கிற பெரிய இசையமைப்பாளர்கள், இந்தியா அளவில் இருக்கிற எல்லா இசையமைப்பாளர்களையும் பார்த்தவர். ஆனால் அவருக்கு இந்த பாடல் மேல ஒரு பெரிய மரியாதை உண்டு. அதனால அந்த இசையமைப்பாளர்கிட்ட ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு சூழல்ல அவர் வந்து பாட வந்தார். 3 பாடல்கள் பாட வந்தார் என்னுடைய பாடல்னால், எல்லா பாட்டும் எழுதியிருந்தேன். அப்போ அந்த பாடல்களை பாடி முடிச்சுட்டு வரிகளை ரொம்ப நேரம் சிலாகித்து பேசி இருந்துட்டு அதுக்கு பிறகு எங்களோட உட்காந்து ஒரு 1/4 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். அதுதான் எனக்கு முதல் முறையாக அவரோட அவ்வளோ நெருக்கமான ஒரு அனுபவம் வந்தது. என்னன்னா அவர் வாழ்க்கையில கடந்து வந்த விஷயங்கள், ராஜா சாரோட அவருக்கு இருந்த அனுபவங்கள், அந்த அந்த நட்பு ரீதியான அவருடைய அந்த உரையாடல், அவருடைய அவரு ராஜா சார் எவ்வளோ பெரிய இன்டலெக்சுவல்ங்கிறத பத்தி பேசுறது, அவருடைய ஆரம்ப காலம், இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா எங்ககிட்ட. நானும் ஒரு சாதாரண பாடலாசிரியர், அவரும் வந்து ஒரு ஒரே ஒரு படம் மட்டும் பண்ண ஒரு இசையமைப்பாளர், எங்க கூட உட்காந்து அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு. பேசிட்டு இருந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா இருந்தது அது. ஏன்னா நான் பெரிய பெரிய இசையமைப்பாளர்களுடைய இசையிலையும் அவர் வந்து பாடிட்டு போறது எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன். வருவாரு, பேசுவாரு, ரொம்ப ஹாயா ஜாலியா பேசுவாரு. அப்படி முடிச்சுட்டு பாட்டு முடிச்சிட்டோன்னு ஒரு 2 மினிட்ஸ் வந்து உட்காந்து பாடுற பாட்டை ரிட்டையும் கேட்பாரு. இல்லை அந்த இடம் அவருக்கு நான் இன்னொரு முறை பாடுறேன்னு போய் பாடுவாரு. இல்லை எல்லாம் சிறப்பா இருக்குன்னு போயிடுவாரு. இதுதான் நடக்கும். ரொம்ப தான் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசுறதுக்கான ஒரு டைம் கிடைக்காது. ஆனா இது மாதிரி அரிதினும் அரிதான சந்தர்ப்பங்கள்ல அவரோட நான் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது வந்து இட் வாஸ் சச் எ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு ஒரு விஷயம் என்ன, எல்லார மனசுலயும் பெரிய கேள்வியா இருக்கு அப்படின்னா, இனிமே சூப்பர் ஸ்டார் ஓபனிங் சாங் யார் பாடுவா அப்படின்றது. ஏன்னா அது ஒரு ஒரு அழகான காம்பினேஷன். எஸ்பிபி சார் வந்து சூப்பர் ஸ்டாரோட ஓப்பனிங் சாங் எல்லாமே பாடுறது, ஒரு தனியான எனர்ஜி அது கொடுக்கறது அப்படிங்கிறது. அந்த விஷயம் இனிமே எப்போ இனிமேல் நடக்காதா அப்படின்றதே வந்து நிறைய பேரால் வந்து அது ஏற்றுக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் தான் எல்லாருமே இருக்கும் ஆக்சுவலி. பட் அது அண்ணாத்த படத்தில் வந்து அது நடந்துடுச்சு அப்படிங்கிறது திருப்பியும் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு 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 வேற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குது அது. அண்ட் அந்த படத்தில் வந்து நீங்களும் இருக்கீங்க, அண்ட் அந்த ஓப்பனிங் சாங் நீங்கள் தான் எழுதியிருக்கீங்க. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா சார்? ஸோ சொல்லுங்கள் சார், ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டாருக்கு எழுதணும், அந்த பாட்டை எஸ்பிபி சார் பாட போகிறாரு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது உங்களுக்கு? எஸ்பிபி சார் அதுக்கு பிறகு எனக்கு நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு. ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கு நான் முதல் முறை எழுதுறேன். அண்ணா அந்த படத்தில் தான் நான் பாடல்கள் எழுதுறேன். அப்போது அவர் பாட வர்றாரு அப்படிங்கிறது தெரியும். சார் வந்து பாடி ஆக்சுவலி பாடிட்டு இருக்கிறப்ப தான் நானும் டைரக்டரும் போகணும். ஸோ சிமான் சார் போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தார், வாய்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்கள் இன்பிட்வீன் போய் பார்க்க போனோம். போயிட்டு உடனே பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு. பாடிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது லிரிக்ஸ்ட் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டாரு. நான் உள்ள இருக்கிறது தெரியாம டைரக்டர் இப்போ தான் வெளியில போனாரு அப்படின்னாரு. ஏன்னா வெளியில போயிட்டு வந்தா அப்பதான் இப்பதான் வெளியில போனாருன்னாரு. இல்லை இல்லை நான் இங்கதான் சார் இருக்கேன் அப்படின்னு. அப்போ எஸ்வி சார் சொன்னாரு, ரொம்ப அற்புதமா இருக்கு கவிஞரே, இந்த வரிகள் பெருசா பேசப்படும்,
இந்த வரிகள் ரொம்ப வந்து பெரிய அங்கீகாரத்தை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தினாரு. பாட்டு முடிச்சுட்டு வந்த உடனேவும் அதை குறிப்பிட்டு வாழ்த்தினாரு. அதுக்கு பிறகு வந்து அவருடைய வீட்டில் இருக்கிற அந்த பதாகைகள், அவர் பெற்ற கேடயங்கள், சுற்றி இருக்கிற அவரு அவருக்கு ரொம்ப நெருக்கமான, அவருக்கு ஆதர்சமான, அவருடைய வளர்ச்சிக்கு காரணமானவர்கள் என்று அவர் நினைக்கிறவர்களினுடைய புகைப்படங்கள், ஃப்ரேம் செய்யப்பட்டு மாட்டப்பட்ட அந்த புகைப்படங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு காமிச்சு இதுதான் நான் சம்பாதித்து வைத்த சொத்து என்று சொல்லியிருந்தார். ஸோ ரொம்ப நேரம் அப்போ அதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு பிறகு வந்து நாங்கள்லாம் புகைப்படம் எடுத்துக்கிட்டோம் அவரோட. அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியா புகைப்படம் எடுத்துட்டோம், அப்புறம் குழுவா புகைப்படம் எடுத்துட்டோம். அப்போ தனியா நான் போய் நிக்கிறப்போ அப்படி கை கட்டிட்டு ஒதுங்கி மரியாதை நின்று எதுக்கு அப்படி ஒதுங்கி நீங்க வாங்க எடுத்து அடைச்சு வந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு. அந்த அனுபவம் தான். அதுக்கு பிறகு அப்போ பார்த்துட்டு வந்ததுதான் அவர் இல்லை அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஆனாலும் வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று நாயகனுடைய வரலாற்று சிறப்பு மிக்க அந்த பாடலை நாம் இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு 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 நிகழ்ச்சியான அனுபவமா நான் பாக்குறேன். அதானே அது அதுதான் சாரோட கடைசி பாட்டாவும் இருக்கும் இல்லையா? ஆமா, அதுதான் சாரோட கடைசி பாடல். சூப்பர் ஸ்டாரோட டைட்டில் சாங் வந்து எஸ்பிபி சார் பாடுறாரு அப்படின்னாலே சூப்பரான ஒரு விஷயம். தியேட்டர்ல பார்க்கும்போது அது ரொம்ப சூப்பரா இருக்கும். எஸ்பிபி சார் நேர்ல அந்த பாட்டை எஸ்பிபி சார் பாடுறத நேர்ல பாக்குறது வந்து எப்படி இருந்தது? என்ன மாதிரியான எனர்ஜி, என்ன மாதிரியான எக்ஸ்ட்ரா விஷயங்கள் அவர் வந்து கொடுத்தாரு? ஆமா, எஸ்பிபி சாரோட அவர் நேர்ல பாடுறதையும் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஏற்கனவே அவர் நேர்ல பாடுற பாடல்கள் நிறைய பார்த்துருக்கேன். சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாம கேட்கிறேன், காதலே என் காதலே, நிறைய பாடல்களுக்கு நான் வாய்ஸ் மிக்சிங் போயிருக்கேன். அவர் பாடுறப்போ நிறைய என்னுடைய பாடல்கள் அவர் பாடுறப்ப வாய்ஸ் மிக்சிங் போக முடியாத சூழல் இருந்திருக்கு. இந்த படம் நாங்கள் வந்து வாண்டடாக போய் சூப்பர் ஸ்டாருடைய பாடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம். அப்போ அது வந்து ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவருடைய குரலை பற்றி நம்ம சொல்ல வேணாம் எப்படி பாடுவாருங்கிறத பற்றி. அது அங்கே பிரமிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவர் எப்போவுமே பிரமிப்பான ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு. அதனால அவர் வந்து ஓப்பனிங் சாங் பாட வர்றாரு அப்படிங்கிறப்ப அதை நம்ம பார்க்கணுங்கிற அனுபவத்துக்காக தான் போனேன். சூப்பர் ஸ்டாருடைய பாடல் ரொம்ப நிறைவான பாடல், ரொம்ப அற்புதமான பாடல். அந்த பாட்டுக்கு பெரிய பாராட்டுக்கள்னா நாங்கள் வந்து அது ஆடியோலாம் லான்ச் ஆகலை இல்லை, ஆனால் ஸ்டுடியோ அது வந்து ஷூட் பண்ணும்போதே அதனுடைய இசையை விமான் சார் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இசையை கொடுத்துருக்காரு. ரொம்ப அழகான லிரிக்ஸ் அமைஞ்சிருக்கு. அது நிச்சயமாக வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பாடல் என்பதை தாண்டி அதற்கு தகுதியான பாடல் அந்த பாடல் என்கிற அளவுக்கு பேசப்படும். சார், பொதுவாக அந்த லிரிக் வீடியோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. அப்படி இருக்குமோ அது வந்து சிங்கர்ஸ் பாடுறத வந்து வீடியோவாக எடுத்து லிரிக் வீடியோவோட வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்க்கலாமா சார்? எஸ்பிபி சார் பாடும் போது வீடியோ ஏதாவது ஷூட் பண்ணீங்களா? இல்லை இல்லை, நாங்கள் அந்த அந்த பாட்டுக்கு வீடியோ ஷூட் பண்ணல. நீங்க வந்து எஸ்பிபி சார் வந்து ரசிச்சிருக்கீங்க, அவருடைய பாடல்கள் கேட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும் போது அவர்கிட்ட இருந்து ஒரு குவாலிட்டி உங்களை ரொம்ப ரொம்ப தாக்கியிருக்கு, அதை நம்மளும் நம்ம லைஃப்ல வந்து என்ன சொல்றது அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருக்கிற ஒரு குவாலிட்டி இல்லை ஒரு சில குவாலிட்டிஸ் என்னன்னா, அவரு அவருடைய டெடிகேஷன் வந்து பெருசான ஒரு மிகப்பெரிய டெடிகேஷன். அதாவது எந்த மொழியும் பாடினாலும் அந்த மொழியின் மூல அர்த்தத்தை புரிந்து கொண்டு பாடக்கூடிய இந்தியாவில் இருக்கிற ஒரே பாடகர் அவர் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் 16 மொழிகளில் பாடியிருக்கிறாரு. 16 மொழிகள்லையும் வந்து அவர் வந்து மிகச்சிறப்பான பேரை வாங்கியிருக்கிறாரு. பல்வேறு மொழிகளில் வந்து விருது வாங்கியிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனுபவம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு படத்துக்கு, ஒரு புதிய படத்துக்கு நான் பாடல் எழுதுறேன். அப்போ வந்து ஒரு பாடுறாரு ஸ்டுடியோவில், நானும் ரெக்கார்டிங்கில் இருக்கேன். நீளமான அன்பு அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. ஆக்சுவலி நீளமான அன்பு அப்படின்னு பாடலாம் அதனோட டியூன் வைஸ். ஆனால் அவர் வந்து பாடும்போது நீளமான அன்பு அப்படின்னு பாடினாரு. இசையமைப்பாளர் அப்படியே திடுக்கிட்டு அவரை பார்த்தாரு. ஆமாம்மா, இப்படிதான் பாடணும். நீளம் என்கிற அந்த வார்த்தைக்கு ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு நாம் வந்து சஸ்டெயின் பண்ணணும். இந்த நீளம் என்னுடைய குரல்லையும் இருக்கணும், அப்பதான் அதுக்கு அழகு சேர்க்கும் அப்படின்னாரு. இது ஒரு மிகப்பெரிய பாடமா இருந்தது. என்னன்னா ஒரு இதுதான், இது வந்து மொழியை புரிந்து கொண்டு பாடுகிற பாடகர்களால் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நன்மை என்பது இதுதான். ஏன்னா அதனுடைய அர்த்தத்தை செறிவை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அந்த வார்த்தைக்குள்ளார என்ன இருக்கு, அந்த வார்த்தைக்கு என்ன அழகு சேர்க்க முடியுங்கிறத மொழியை புரிந்து கொண்ட ஒரு கலைஞனால் தான் பாட முடியும். இப்ப நிறைய மும்பை சிங்கர்ஸ் வராங்க. இப்போ வந்து ஒரு உடனே பாட்டு காலையில இருந்த ரெண்டு பாட்டு, அப்புறம் ரெண்டு பாட்டு, அப்படி பாட்டு அப்படி முடிச்சுட்டு போறாங்க. அது ஒரு விஷயம். ஒரு வந்து அது ஒரு தட்டையா இருக்கும் அந்த பாடல்கள். பாத்தீங்கன்னா யார் பாடினாலும் அப்படிதான் பாடுவாங்கன்ற மாதிரி இருக்கும்.
ஆனா எஸ்பிபி அவர்கள் அதை பாடுறப்போ அதனுடைய மூலத்தை உணர்ந்து கொண்டு அவ்வளவு அழகா அதுக்கு உயிர் கொடுப்பாருங்கிறது அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அதனால ஒரு ஒரு வேலையை செய்யும் போது அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறது அவருடைய மிகப்பெரிய பண்பு. அதே போல பாத்தீங்கன்னா இது நான் மட்டும் இல்ல, எல்லாரும் சொல்லுவாங்க அவருடைய எளிமை. இது வரைக்கும் அவர் யாரையும் புண்படுத்தி நான் பார்த்ததே இல்லை. நிறைய வந்து அவரை பத்தி அப்படிதான் சொல்லுவாங்க, இசையமைப்பாளர்களாக இருக்கட்டும், சக பாடல் பாடகர்களா இருக்கட்டும், பாடலாசிரியர்களாக இருக்கட்டும், அல்லது டெக்னீஷியன்ஸ், யாருகிட்டையுமே வந்து அவர் வந்து ரொம்ப ஹம்பிளா நடந்துக்கக்கூடிய, ரொம்ப எளிமையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமை அவர். எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, என்னன்னா ஒரு ரியாலிட்டி ஷோ, ஒரு டிவி ஷோவா வந்து அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவருடைய தலைமையில அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்தது, தொடர்ச்சி அவர் 7 வாரங்கள் போயிட்டு இருந்தது. அதுல ஒரு மூத்த கவிஞர் அவர், அப்புறம் வர்ற சில டெக்னீஷியன்ஸ் அப்படி வச்சுட்டு பாடல் நிகழ்வு. அதுல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா 2 வாரம் என்னுடைய பாடல்களை குறை சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா இந்த டேடி மம்மி வீட்டில் உள்ள பாடலையும் அலேகரா அலேகரா பாட்டையும் வந்து பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு நபர் வந்து அதை குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. டேடி மம்மி மாதிரி எல்லாம் இது பண்ணலாமா அது பண்ணலாமா, எஸ் எஸ் சார் கம்மனா இருக்காரு, அது என்ன சொல்றதுன்னு அவருக்கு இல்லை, அதனால அதை அங்கீகரிக்கிற மாதிரி அவர் ஸ்மைல் பண்ணிட்டு விட்டாரு. எனக்கு இது மனசுல அர்த்தமே இருந்தது. அவ பக்கத்துல சொன்ன அந்த நபருக்கு போன் பண்ணி பேசினா ஏன் இப்படி பேசுங்களா, இல்ல சார் நிர்பந்தம் ஆயிடுச்சு தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டாரு. எஸ்பிபி அவர்களை வேற ஒரு ரெக்கார்டிங் டைத்துல சந்திக்கும் போது சொன்னேன், சார் மாதிரி ஒருத்தர் வந்து என்னுடைய அந்த இதை குறை சொல்லியிருக்காரு, நீங்களும் சிரிச்சு அதை வந்து அங்கீகரிச்ச மாதிரி இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உடனே அதை ஞாபகம் வச்சிருக்கீங்களா நீங்க, இது இதெல்லாம் உங்களை உங்களை வந்து யாராவது விமர்சிக்கிறாங்கன்னா அது உங்களை வந்து பிறர் உற்று கவனிக்கிறார்கள் என்ற அர்த்தம். விடுங்க, அந்த டாடி மம்மி பாடல் அடைந்த உச்சம், அந்த அலேக்ரா பாடல் அடைந்த உச்சம் நமக்கு என்னன்னு தெரியும், அதெல்லாம் நீங்க கவலைப்பட்டுக்காதீங்க தம்பி. உன்னை உங்களை பத்தி 4 பேர் டிவியில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கான அங்கீகாரம் தான், அதை நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அப்படி பார்க்க போனா எனக்கு எத்தனையோ விமர்சனங்கள் வந்திருக்கு அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போனார். அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. அதாவது ஒரு அதாவது உங்களை பற்றி உங்களை நோக்கி வருகிற விமர்சன கணைகளை எல்லாம் அப்படியே தட்டி விட்டுட்டீங்கமான்னு மேல போயிட்டு நம்ம ஒழிய அவரு மேல வந்து விமர்சனம் எழுதித்தாரு அப்படின்ட்டு அதையே யோசிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவர் சொன்னாரு. இது மாதிரி பல தருணங்கள்ல அவர் ஒரு நல்ல ஆசானாக எனக்கு தோன்றுகிறார். ஒரு கடைசி கேள்வி, ஆனா இது ரொம்ப கடினமான கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அவர் பாடின பாடல்கள்ல உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இருக்கிற பாடல்கள் என்னலாம் சார்? அவர் பாடின பாடல்கள்லன்னா எத்தனை 1000 பாடல்கள் பாடிருக்காரு, அதுல ஒரு பாட்டு சொல்ல முடியுமா? அதாவது ஒரு சில பாடல்களே சொல்லலாம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா 1000 நிலவேவாவே பாத்தீங்கன்னா அது ஒரு அது அதுக்கு முன்னாடி நம்ம எம்ஜிஆர் பாட்டெல்லாம் நிறைய கேட்டிருப்போம், டிஎம்எஸ் அவர்களுடைய வாய்ஸ்ல அல்லது வேற மூத்த பாடகர்களுடைய வாய்ஸ்ல நம்ம வந்து பாட்டு கேட்டிருப்போம். அந்த 1000 நிலவேவாவுக்கு இருக்கிற வசீகரம் பாத்தீங்கன்னா பட்ட யாரு இது பளிச்சுன்னு திரும்பி பார்க்கணும், 1000 நிலவேவா வேற மாதிரி ஒரு பேட்டர்னுக்குள்ளார அது போயிருக்கும். அது இயற்கை என்னும் இளைய கண்ணி அது அதுதான் அந்த பாடலும் வந்து அதே மாதிரி பேட்டர் இருக்கும். ஒன்றும் இல்லை, சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து இந்த பாடல் பற்றி பேசப்பட நந்தானி என் நிலான்னு ஒரு பாடல் பற்றி அந்த பாடலை போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் போயிட்டு அதுக்கு முன்பு அறிமுகம் இல்லாத அந்த பாடலை திடீர்னு கேட்குறேன், அப்படியே மெய் மறந்து ரப்பரே அதை ஒரு 50-100 முறை கேட்க ஆரம்பிச்சேன். நந்தானி ஏலா அந்த பாட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆரம்பகால பாடல், ஆரம்பகால பாடல்லே எவ்வளவு அழகான அவருக்கு வந்து மொழி தேர்ச்சி இருந்திருக்கு. அவர் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு பாடகர், இருந்தாலும் தமிழ்லயே பூர்வீகமா வளர்ந்த மாதிரி அவ்வளவு அழகான தமிழ் உச்சரிப்போட அந்த பாடல் இருக்கும். அதான் விழி மீனாடும் விழி மொழி தேனாடும் மொழி குழல் பூவாடும் குழல் எழில் நீயாடும் எழில், அந்த அழகம் வந்து அவ்வளோ இருக்கும். அதை வந்து நிறைய தனித்துஷ்டர் இறங்கலாம் நிறைய இருக்கும், அதை அப்படியே கடந்து போயிருப்பாரு. அந்த பாட்டை ரொம்ப அனாயசமா பாடியிருப்பாரு. நீங்க அந்த பாடலை கேளுங்க, நம்ம வந்து பாலமுரளி கிருஷ்ணா அவருடைய சின்ன கண்ணன் அழைக்கிறான்னு பாடலாம் வந்து ரசிக்கிறதுக்கு ஒரு பருவம் வேணும் இல்லையா, நம்ம அந்த மாதிரியான கர்நாடிக் பாடலாம் ரசிக்கிறதுக்கு ஒரு காலம் வேணும். அது வந்து ஒரு 10 வயசு பையன்கிட்ட போய் காட்டா அது சாதாரண பாடல்னு கடந்து போயிடுவான். ஆனா வந்து இசையினுடைய நுணுக்கங்களை ஓரளவுக்கு அறிந்தவர்கள் சின்ன கண்ணன் அழைக்கிறான் பாடலாம் கேட்கிறப்பா பாலமுரளி கிருஷ்ணா எப்படி உருகிருக்கிறார். ஆனா 2 விதமான பாடல்களையும் வந்து ஒரு மிகச்சிறப்பாக பாடக்கூடிய ஒரு பாடகரா வந்து எஸ்பிபி அவர்கள் தான். நீங்க லோக்கல்ல அறையப்படியான இறங்கி அடிக்கிறதும் சரி, அல்லது வந்து இந்த மாதிரியான கர்நாடக இசை ஞானத்தோடு பாடுகிறவர்களை கூட
பிரமித்து பார்க்க வைக்கிற அளவுக்கு அசாத்தியமான பாடல்களையும் அவர் பாடியிருக்கார். குறிப்பா நந்தானி என் நிலாங்கிற அந்த பாடலை நான் அவ்வளவு ஊருக்கு போயிருக்கேன். எவ்வளவு பாட்டு எஸ்பிபி அவர்களுடைய பாடல் என்னுடைய ஆரம்பகால பாடல்களுக்கு நான் ரொம்ப தீவிர விசிறி. ஒரு ஒருத்த மகிழ்ச்சியா வந்து ஒரு திருமண நிகழ்வா அவருடைய பாடல்கள், பிறந்த நாள் நிகழ்வா அவருடைய பாடல்கள். அப்படி மனிதனுடைய வாழ்க்கையின் சுக துக்கங்கள் தோறும் பாலசுப்ரமணியம் அவர்கள் அவர்களோடய பயணித்திருக்கிறார். ஒரு இணையான பயணி போல ஒவ்வொரு தனிப்பட்ட தமிழனுக்கும் அவர் இருந்திருக்கிறார் என்பதனால்தான் இன்னைக்கு அவ்வளோ பேர் வந்து கூடி நின்று கதறி அழுது. அப்படி எனக்கு வந்து நான் பர்சனலா பாக்குறேன், நிறைய என்னுடைய வாட்ஸ்அப் மெசேஜ்லயா இருக்கும், என்னுடைய ட்விட்டர்லயா இருக்கட்டும், என்னுடைய பேஸ்புக்லயா இருக்கும், அவர் எஸ்பிபி அவர்களுடைய இழப்பை அவர்கள் பதிவு செய்கிறத பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவருடைய அவங்களுடைய வாழ்க்கையில வந்து எஸ்பிபி அவர்கள் ஊடாடி போயிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மால உணர முடியுது. அதனாலதான் அவர் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லெஜெண்டா இருக்காரு. அவர் வந்து இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் அவரை வந்து இந்தியர்கள் மறக்கவே மாட்டாங்க. அது ஒரு மிக அந்த அளவுக்கு அவர் வந்து வாழ்க்கையோட கலந்துருக்கிறாருன்னு சொல்றோம். இது உங்களால முடிஞ்சா நீங்க பண்ணுங்க சார், ஏதாவது ஒரு கவிதை டக்குன்னு அவருக்கு ஏதாவது டெடிகேட் பண்ண முடியுமா? உங்களை பாடும் நிலா பாலு என்றார்கள், ஆனால் நீங்கள் நிலா அல்ல சூரியன். நீங்க திடீர்னு கேட்டா நான் என்ன சொல்றேன், அண்ணாத்த வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா இருக்கும். ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார், இன்னொரு பக்கம் வந்து எஸ்பிபி சாரோட ஃபில்மோகிராஃபிலையும் வந்து ஒரு முக்கியமான படம் அது. ஸோ அந்த படத்துக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து நீங்க எழுத போற எல்லா படத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். Tripper online stock clearance sale buy to get to free only at www.tripperindia.com link in description. sweetkadai.com திருநெல்வேலி ஹல்வா போன்ற நம்ம ஒரு ஃபேமஸ் தின்பண்டங்களை இப்போவே ஆர்டர் பண்ணுங்க.